கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜனவரி 31. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஏற்பாடாகும். ஞானத்திலே குறைவு பெற்றவர்கள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். இல்லையேல் பரிபூர்ணமாகவும் இலவசமாகவும் அருளப்படும் இந்த பரத்துக்குரிய ஞானத்தை விரும்பி ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. தெளிந்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான அடக்கமுள்ள சிந்தை அவசியமானது. சாந்தகுணம் நம்மை சகல நல்லொழுக்கத்திலும் வழிநடத்தும். எந்த ஒரு காரியத்தையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பட்சபாதமின்றியும் செய்ய இது முக்கியமானது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட அழியாத அலங்கரிப்பாக இருக்கிறது. எனவே பணிவு அல்லது அடக்கமே கிறிஸ்துவின் சிந்தையை பெற அவசியமானது. 1 பேதுரு 3:4 என்பதே. ஆமேன்.